ஹேய், கதை கேட்க நீங்கள் ரெடியா? கதை சொல்ல நான் ரெடி. ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டு ரெண்டு எபிசோட் பார்த்துட்டோம் இந்த சீரீஸில். இது தேர்ட் எபிசோட். ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, நான் தான் இந்த மொபைலுக்கு ஓனர். அதான் ஹீரோயின் உடனே ரிப்ளை பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவர் எனக்கு தெரிஞ்சவர், அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சாரின்னு. உடனே ஹீரோ என்னென்னா, இவ பொய் சொல்கிறா, இவ வேணும்னு தான் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு செமையாக கலாச்சி விட்டுடுறாரு. இதை விட நல்ல ஐடியா கிடைக்கலையா அவனுக்கு அப்படின்னு. உடனே ஹீரோயினும் அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ஆக்சுவலாக இந்த மொபைல்லேருந்து ரிப்ளை எனக்கு வரும்னு நான் நினைக்கல, 3 வருஷமாக ரிப்ளை வரல, ஸோ அதை நினச்சிட்டு தான் நான் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இனிமேல் நான் மெசேஜ் பண்ண மாட்டேன் சாரின்னு சொல்லி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுது, நம்ம ரொம்ப ஓவராக பேசிட்டோமோன்ட்டு. உடனே ஹீரோ வந்து ரிப்ளை பண்ணி கேட்குறாரு, மெசேஜ் வராதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க எதுவுமே ரிப்ளை கொடுக்காமல் வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மொபைல் எடுத்து ஹீரோ பார்த்துட்ருக்கார் நேற்று பண்ண மெசேஜ் எல்லாம். அப்போ மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு, இன்னுமா பொண்ணுங்க வந்து பையனுங்களை நம்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இவர் ஓவராக கடலை போட்டுட்ருக்காரு இந்த பொண்ணுக்கிட்ட. அப்போ ஹீரோ மெசேஜ் பண்ணுறாரு, எங்கே இருக்கேன்னு கேட்டு. உடனே கால் பண்ணுறாரு, ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு. இல்லைடா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் ரொம்ப தொலைவில் இருக்கேன், இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஸோ நீ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நான் ஒர்க் முடிச்சுட்டு வரேன் அப்படின்றாரு. அதுக்கு ஹீரோ சொல்ல, நீ எங்கே இருக்கன்னு சொல், நானே வரேன் அப்படின்றாரு. உடனே இவர் ஃபோனை பேசிக்கிட்டே அப்படியே கட் பண்ணிடுறாரு கேட்காத மாதிரி. அடுத்த சீன்லேயே ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த பொண்ணு மார்னிங் ஹீரோயின் தங்கியிருக்க இடத்துக்கு வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் தங்குறாங்க போல். ஸோ அவள் வந்து, சாரி, நேற்று உங்களை என்னால் பிக்கப் பண்ண முடியல, அதனால தான் வந்து உங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த சாரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, ஸோ என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள். உடனே ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது வாயில் வைக்க முடியல, கருமமாக இருக்குது. இருந்தாலும் ஹீரோயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லாயிருக்கு ஓகே அப்படின்னு சாப்பிட்றாங்க. திருப்பி அவளே எடுத்து சாப்பிட்டுட்டு அவளாலேயே சாப்பிட முடியல, துப்பிடுறா. உடனே ஹீரோயினை சிரிச்சிட்டு, இல்லை இல்லை பரவாயில்ல, ஓகே நான் சாப்பிடுவேன், தேங்க்ஸ்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம டிரான்ஸ்லேட்டரும் அசிஸ்டண்ட் பேசியிருந்தாங்க இல்லையா, அவங்க வராங்க. அசிஸ்டன்ட் கேட்குறார், யார் ஃபோனில் அப்படின்னோடனே, எங்கள் அம்மா தான். ஓ, அம்மாவா, சரி சரி அப்படின்னு வழியிறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஹீரோ ஃபோன் பண்ணுறாரு. ஹீரோ ஃபோன் பண்ணதுக்கு அவர் சொல்கிறார், இல்லையே நான் ரொம்ப தொலைவில் இருக்கேன், இப்போ என்னால் பேச முடியாது உங்ககிட்ட, நீ வெய் ஃபோனை. சரி ஓகே, நீ ரொம்ப தொலைவில் இருக்க, ஆனால் நான் உனக்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்கேன், நான் வரேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவே வந்து நின்றுடுறாரு, இவனுக்கு ரொம்ப மொக்கையாயிடுது. உடனே கேட்குறான், உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்னு. அப்புறம் பார்த்தா அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்துட்டு சிரிக்கிறா, அவள் தான் வந்து ஃபோன் பண்ணியிருக்கார் ஹீரோ அவளுக்கு. உடனே அவள் வந்து சொல்லிகிட்ருக்கா இங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோவும் கிளம்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, பண்ணதெல்லாம் போதும், எழுந்து கிளம்பிவா, நம்ம வேறு ஒரு இன்டர்வியூ எடுக்க போகணும். அதுக்கு அவன் சொல்கிறான், ஏ நான் வரலடான்னு. ஆனால் அந்த பொண்ணு குடுகுடுன்னு ஓடி போய் ஹீரோ பக்கத்தில் நின்று, நான் வரேன், நம்ம ரெண்டு பேரும் போகலாம் அப்படிங்குது. உடனே அசிஸ்டன்ட் சொல்கிறான், ஸ்கூல் படிக்கும் போதும் எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களுக்கும் உன்னை தான் பிடிக்கும், இப்போவும் உன்னை தான் பிடிக்குது, அது மட்டும் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணுறான். அடுத்தே வந்து கொரியாவில் இருக்கு ஹீரோயினையும் அந்த ஏமியையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பிளேஸ்க்கு போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஸ்டேஜ் ப்ளே பண்ணுறவங்க போல். ஸோ எல்லாரும் வந்து பார்க்கும்போது தலைகீழ நின்றுட்டுருக்காங்க, ஏன்னு பார்த்தா எல்லாம் லேட்டாக வந்திருக்காங்களாம். ஸோ ஏமிக்கிட்ட அந்த பையன் சண்டை போடுறான், ஏன் நீ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட், நீ இவ்வளோ நேரம் கழித்து வரேன்னு. அதுக்கு இன்னொருத்தன் பிடிச்சி அவனை அடிச்சிடுறான். அடித்த உடனே ஹீரோயினும் ஏமியும் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறானுங்க, எல்லாரும் தடுக்க பார்க்குறாங்க, அப்பயும் விடாமல் பயங்கர சண்டை நடக்குது அங்கே. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு லேடி வந்து பயங்கரமாக கற்றுக்கிறாங்க, இங்கே என்ன தான் நடக்குது, இது கிளாஸாக இல்லை என்னதுன்னு. உடனே எல்லாரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. அந்த லேடி நேராக வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க, நீ தான் ஆருக்காவா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு டெரர் லுக்கு விடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது.
ஸோ நாளைக்கு தான் தெரியும் அவங்க யார், ஹீரோயின் கிட்ட அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்க நாளைக்கும் வந்துடுங்க. கதை சொல்ல நான் ரெடியாக இருப்பேன், கதை கேட்க நீங்களும் ரெடியாக வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.